ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் குழம்பு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு அதையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒரு கிலோ சிக்கன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இதில் உள்ள மசாலா இந்த சிக்கன் பீஸில் இறங்கும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெறும் மல்லி தான் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா சீரகம், சோம்பு, மிளகு இது 3 கரெக்டான அளவு எடுத்து வறுத்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி.